அது ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நமக்கு ஏறக்குறைய 20 நாட்காலிகள் தேவை. சமைக்க ஏறக்குறைய 20 நிமிடங்கள் எடுக்கும். இந்த எல்லா சென்டென்ஸ்லையும் ஏறக்குறைய அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அதாவது அதிகமாகவோ கம்மியாகவோ இவ்வளோ எப்படியோ நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அது ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அது 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னா இட் இஸ் 50 கிலோமீட்டர்ஸ் அவே. அப்போது அது ஏறக்குறைய அவ்வளோ இருக்குது அப்படிங்கும் பொழுது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் 50 கிலோமீட்டர்ஸ் அவே. அடுத்து நமக்கு ஏறக்குறைய 20 நாட்காலிகள் தேவை. அப்போ நமக்கு 20 நாட்காலிகள் தேவை அப்படின்னா வி நீட் 20 chairs. நமக்கு ஏறக்குறைய அவ்வளோ தேவைங்கும் பொழுது வி நீட் மோர் ஆர் லெஸ் 20 chairs. அடுத்து சமைக்க ஏறக்குறைய 20 நிமிடங்கள் எடுக்கும். அப்போ சமைக்க 20 நிமிடங்கள் எடுக்கும் அப்படின்னா இட் வில் டேக் 20 minutes டு குக். அப்போது ஏறக்குறைய 20 நிமிடங்கள் எடுக்கும் அப்படின்னா இட் வில் டேக் மோர் ஆர் லெஸ் 20 minutes டு குக். ஸோ இனிமேல் நீங்களே இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இங்கிலீஷ் கஃபே, வி ப்ரெசென்ட் யூ தி பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ்.